வணக்கம் நட்புகளே, வெல்கம் டு தமிழ் கவி சேனல். இன்னைக்கு நம்ம மிகவும் முக்கியமான ஒரு உணவு பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாததுனா அது உணவு, உடை, இருப்பிடம். உணவு இல்லாம நம்மளால வாழ முடியாது. உணவு ஊட்டச்சத்துக்காகவும் ருசிக்காகவும் பயன்படுது. பேரை கேட்ட உடனே நாக்கில் உமிழ்நீர் சுரக்கும்னா அது கண்டிப்பாக பிரியாணியாக தாங்க இருக்க முடியும். முதன் முதல்ல முகலாயர் தான் இந்த பிரியாணியை கண்டுபிடிச்சதாக கூறப்படுது. அது மட்டும் இல்லாமல் 1938 திமுர் என்ற அரசர் என்ன பண்ணார்னா, அவருடைய இராணுவ வீரர்களுக்கு ஊட்டச்சத்துள்ள உணவை கொடுக்கணும்னு முடிவு பண்ணார். ஒரு சூடான பானையில் அரிசி, இறைச்சி மற்றும் மசாலா பொருட்கள்லாம் கலந்து பானையை மூடி வச்சு மண்ணுக்குள்ளே புதைச்சி முதன் முதலாக பிரியாணி தயாரிக்கப்பட்டது. ஒரு நாள் மும்தாஜ் அவர்கள் தன்னுடைய இராணுவ முகாம்களை சுற்றி பார்க்கும்போது இராணுவ வீரர்கள் வந்து ஊட்டச்சத்து இல்லாமல் இருந்ததை பார்த்தாங்க. இராணுவ வீரர்கள் மிகவும் வெளிவடைஞ்சதை பார்த்து அரண்மனையில் இருக்க சமையலரை நல்ல ஊட்டச்சத்துள்ள உணவாக சமைக்க சொல்லி கேட்டாங்க. அதனுடைய விளைவு தான் இந்த பிரியாணி. கிபி 2ஆம் நூற்றாண்டிலேயே ஊன்சோறு என்ற உணவு வழக்கத்திற்கு இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும் 50 வகையான பிரியாணி சமைக்கப்படும். ஹைதராபாத் பிரியாணி, வேலூர் பிரியாணி, லக்னோ பிரியாணி, மலபார் பிரியாணி, காஷ்மீர் பிரியாணி, தலப்பாக்கட்டு பிரியாணி, ஆம்பூர் பிரியாணி, கீழக்கரை பிரியாணி, இவை போல ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு வகையான பிரியாணி தயாரிக்கப்படும். பயண விரும்பிகள் மற்றும் சுற்றுலா செல்பவர்கள் எல்லா ஊருக்கும் பயணம் செஞ்சு எல்லா வகை பிரியாணியையும் கண்டிப்பாக சுவைத்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மேலும் இன்னொரு சுவையான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றிகள், வணக்கம்.